வாணி ரணி வருண் பசங்களா உங்களுக்கு தோசை ஊத்துவா இட்லி ஊத்துவா ரெண்டுமே வேணா ஏன் பசங்களா சாப்பிடணும் காலையில எழுந்ததும் நாங்க யூனிஃபார்ம் தைக்க போறோம் யூனிஃபார்ம் தைக்க போறீங்களா ஆமா நோட் பென்சில் எல்லாம் வாங்கியாச்சு அப்புறம் யூனிஃபார்ம் ரெடி பண்ணா தான் ஸ்கூலுக்கு போக முடியும் நம்ம யார் கிட்ட போய் யூனிஃபார்ம் தைக்கிறது தைக்கலாமா இல்ல ரெடிமேடா வாங்கலாமா பக்கத்து வீட்ல கவிதா அக்கா இருக்காங்கல்ல அவங்க நல்லா Dress தைப்பாங்க நம்ம அவங்க கிட்ட தச்சுக்கலாம் ஓகே அப்ப வாங்க மம்மி நம்ம போய் Dress அளவு குடுத்துட்டு வந்தறலாம் ஐயோ இப்பவே அளவு கொடுக்கணுமா எனக்கு சமைக்கிற வேலை இருக்கு ஏன் பசங்க அப்படி பண்றீங்க இதுக்கு தான் உங்களை வாலு பசங்கன்னு சொல்றது பார்பி நீ வீட்ல சமைக்கிற வேலைய பாரு நான் இதுங்களை கூட்டி போயிட்டு வரேன் ஏ எங்கயா போணும் உங்களுக்கு பக்கத்து வீட்ல இருக்கிற கவிதா அக்கா கிட்ட யூனிஃபார்ம் அளவு கொடுக்கணும் என்னது கவிதா பொண்ணு கிட்டயா அவ கொள்ள காசு கேப்பாளே சரி வாங்க போலாம் நம்மள பெரியமா கூட்டிட்டு போறாங்க அங்க யார் கூட போய் சண்டை போட போறாங்களோ ஏ வந்துட்டோம் ஏ வாளுங்களா ஓடாதீங்க என்ன கவிதா எப்படி இருக்க அட வாங்க அக்கா என்ன இந்த பக்கம் பசங்கள எல்லாம் ஸ்கூல்ல சேத்தாச்சு அதுங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கணுமா கவிதா கிட்ட தான் தப்பன ஓடி வருதுங்க ஓ யூனிஃபார்மா சரி சரி சூப்பரா தச்சு கொடுத்துருவோம் ஒரு செட் சட்டை தைக்க பொண்ணுக்கு எவ்வளவு வாங்குற பையனுக்கு எவ்வளவு வாங்குற அதுவா பாவாடை சட்டை தைக்க 500 ரூபாய் பேண்ட் சட்டை தைக்க ஒரு 450 ரூபாய் வாங்குவேன் அடியாத்தி இவ்ளோ ரேட்டா சரி அளவெடுத்துக்கோ பசங்கள அங்க என்ன பண்றீங்க இங்க வாங்க அளவெடுக்க ஏ இதெல்லாம் என்னதுப்பா உனக்கு தெரியாதா இதெல்லாம் ப்ளவுஸ்ல ஒட்டுவாங்கல்ல அங்க என்ன பண்றீங்க இங்க வாங்க உங்களை அளவெடுத்துறேன் அப்பதானே சீக்கிரம் யூனிஃபார்ம் தைக்க முடியும் அதோ வந்துட்டேன் முதல்ல எனக்கு அளவு எடுத்துருங்க ஷோல்டர் 2 பாப்போட ஹைட் இவ்வளவு தூரம் ஓகேவா ரொம்ப சின்னதா தச்சிராதமா முட்டிக்கு கீழ வெயி ஆ சரிங்க சட்டை ஒரு 1.5 வச்சுக்கிறேன் சரி பசங்களா உங்களுக்கு தக்க அளவு எடுத்துட்டேன் சரி நீங்க துணியை கொடுத்துட்டு போங்க ஒரு 4 நாள்ல தச்சு தந்துறேன் அட எதுக்குமா 4 நாள் அப்புறம் என்னக்கா 3 பசங்களுக்கு தக்க வேணாமா சரி சரி ஒழுங்கா தச்சு கொடுத்தா சரிதான் ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு ஸ்கூல் அதுக்குள்ள தச்சு கொடுத்துரு நீங்க கவலைப்படாதீங்கக்கா கரெக்டான நேரத்துக்கு கொடுத்துறேன் அக்கா நீங்க எப்படி தப்பீங்க நான் அத பாக்கணும் வாணிராணி வரும் நீங்க இன்னும் காலையில சாப்பிடவே இல்ல வாங்க போலாம் இல்ல நான் இவங்க எப்படி தப்பாங்கன்னு பார்த்துட்டு தான் வருவேன் நானும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க சரி ரொம்ப ஆசைப்படுறீங்க பாத்துட்டே போங்க இருங்க நான் தைக்க ஆரம்பிக்கிறேன் இங்க பாருங்க பசங்களா இதுல ஒரு பட்டன் இருக்குல்ல அதை அழுத்தினா போதும் துணி தைக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே அந்த துணியை மட்டும் தள்ளிக்கிட்டே போக வேண்டியதான் ஏ சூப்பர் இல்ல ஊசி உள்ள போய் வெளியே வருது அப்படியே அழகா தச்சிருது பாறேன் ஓ இப்படி தான் ட்ரவுசர் தைக்கிங்களா அது போய் என் ட்ரவுசர் தைக்கிட்டீங்க நீங்க நினைச்சே என் ட்ரெஸ் ஒரே நாள் தைச்சி கொடுத்துருவாங்களா எனக்கு ஓன் துணி தவிர வேற துணியே இல்லையா எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா இங்க பாத்தீங்களா ட்ரவுசரே தச்சிட்டேன் தைக்கிறதுனா பார்த்தாச்சுல வாங்க போலாம் சரி பாய் அக்கா நாங்க யூனிஃபார்ம் தச்சது வந்து உங்களை பாக்குறோம் இந்த மாதிரி தையல் மிஷின் வாங்கி நானும் தைக்க கத்துப்பேன் ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோன்னு இல்ல